இப்போ வந்து ஒரு புது இது ப்ராஜெக்ட், அதாவது ஸ்லாப் நம்மளே வந்து ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு வந்து முதல்ல வந்து வுட் ஃப்ரேம் அடிச்சிருக்கிறேன். இந்த வுட் ஃப்ரேமுக்கு வந்து உள்பாகத்தில் வந்து கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதை அப்ளை பண்ண பிறகு இந்த பிளாஸ்டிக் ஷீட்டு, இந்த பிளாஸ்டிக் ஷீட்டை வந்து திருப்பி வச்சுக்கிட்டு இது மேலே அந்த ஃப்ரேம் வந்துடும். அந்த ஃப்ரேம் வந்த பிறகு அதுக்கப்புறம் வந்து ஒரு லேயர் கலவை போடணும். அது கலவை வந்து இந்த மிக்சரெல்லாம் மறந்து போச்சு, ஒரு சேஃப்டிக்கு 1:8, அதாவது 1 பங்கு சிமெண்ட்டு 8 பங்கு மணல் போட்டு கலவை ரெடி பண்ணிட்டு ஒரு லேயர் இது மேலே போட்டுருவோம். போட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மெஸ்ஸு, இந்த மெஸ்ஸு, இந்த மெஸ்ஸை வந்து அந்த லேயருக்கு மேலே வச்சுருவோம். வச்சுட்டு அது மேலே வந்து கலவையை போட்டு ஃபினிஷிங் பண்ணிடுறது. ஃபினிஷிங் பண்ணி விட்டுட்டு அந்த ஃப்ரேமை வந்து லைட்டாக ஷேக் பண்ணி எடுத்துருவோம். எடுத்துட்டோம்னா இங்கே வந்து ஸ்லாப் வந்து ஓகே, ஒரு மோல்டு ஓகே. ஒரு 21 டேஸ் செடிக்கு தண்ணி விடுற மாதிரி இதுக்கும் தண்ணி விட்டாச்சுனாக்கா இது வந்து பாறாங்கல் மாதிரி ஆகிடும். இப்போ கலவை ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து என்னன்னா ஒரு லேயர் வந்து சிமெண்ட்டு போடணும். இதுதான் வித்த ஒரு எல்லாமே வந்து ஒரு குண்டு தான். நம்ம வந்து மைக்ரோ லெவலு புஸ்தத்து லெவல்லாம் பிளான் பண்ணுறது கிடையாது. இப்போ ஒரு லேயர், அதாவது அந்த இது மெஸ் இருக்குது இல்லையா, அந்த மெஸ் வந்து இதில் விழணும். அதுக்கு மேலே போட்டு லேயர் கலவை வரணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கலவையை போட்டுக்கணும். அதுதான் வித்த மெஸ்ஸு மேலே வந்துட்டாலும் மொக்கை. இது கீழே இருந்த பிளாஸ்டிக் பேப்பர் போட்டோம்னா இது வந்து அப்படியே செட் ஆகிடும். அப்புறம் மொக்கை செட் ஆகிடும். அப்புறம் கடப்பாறை வச்சு பேத்து எடுக்க வேண்டியது. அதனால் கீழே வந்து பிளாஸ்டிக் பேப்பர் போட்டோம். புரியுதா? அது மேட்டர். இது சிம்பிள் வேலை. கடப்பாக்கல் கேட்டால் ஸ்கொயர் ஃபீட்டு எவ்வளோ சொல்லுவோம்? 35 ரூபா. அதாவது இது எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டு தெரியல. நம்மளுக்கு எவ்வளோ செலவாச்சு கணக்கு போட்டு பார்க்கணும். துட்டு மிச்சம் ஆகிறது ஒரு பக்கம், நம்மளுக்கு இந்த வித்து தெரிஞ்சிருக்குது இல்லை வையால. அதான கிரேட்டு. இன்னைக்கு வீட்டில் ஸ்வீட் போனாலே மற்ற எலக்ட்ரிஷியனுக்கு ஃபோன் பண்ணுறவன் தாங்கிறான் நாட்டில். இப்போ ஒரு லேயர் கலவை போட்டாச்சு. போட்ட பிறகு இன்னும் மெஸ்ஸு தூக்கி இது எல்லாம் சரியில்லை. இது அளவு கரெக்டாக இது கூட டுபாபுரா டுபாபுர் தான் இல்லை. எல்லாம் ஸ்லாப் தூக்குறப்ப சைடில் கம்பி ஆத்துறோம். அவெல்லாம் சரி இடங்கடம் மாற்றத்துக்கு ஸ்லாபை கையில் குச்சி தூக்கணும். என்ன ஆகும் அந்த பக்கம் இருக்குது கையை அசுத்தணும். அவ்வளோதான், வேற ஒன்றும் ஃபால்ட் புரியுதா? இந்த சோம்பேறி தூரத்தும் போகணும். அதுக்கு இங்கே உக்காந்துன்னு பார்த்தா நாங்கள் பார்த்தது இன்றைக்கி உதவுது இல்லைங்களா? இன்றைக்கி பார்க்குறது அவனுங்களுக்கு நாளைக்கு உதவும் இல்லைங்களா?
இந்த அச்சு எடுக்கிறாங்க பத்தியா களிமண்ல, அதே மாதிரி இப்போ இது வந்து மேல கொஞ்சம் ரஃப்பா இருக்குது இல்ல, அது ஓடணும்னாக்கா சோ ஓடணும்னாக்கா சிமெண்ட் பவுடர் போட்டு இது பண்ணலாங்க கட்டுள்ள.